வணக்கம். ராசி நல்ல ராசி நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பதிவுகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைய ராசி நல்ல ராசி நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா பிளவ வருடம் என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படின்றத பற்றி நம்மள்ட பேசுவதற்காக தெய்வீக ஜோதிடர் ஏஆர் பாலகிருஷ்ண ரெட்டி சார் வந்து நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரஹ, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா. என் அன்பு ஆதந்த ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். சொல்லுங்க கார்த்திக், என்ன விஷயம் சார்? கடந்த வருடம் சர்வாரி வருடத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் அரசாங்கத்துக்கும் சரி மக்களுக்கும் சரி, தொடர்ச்சியாக பல்வேறு இன்னல்களுக்கு மக்களும் அரசாங்கமும் அதிகமான ஒரு துயரத்தில் வந்து மக்கள் இருந்தாங்கன்னே சொல்லலாம். இந்த டைமில் இப்போ வரக்கூடிய பிளவ வருடத்தில் மக்களோட நிலைமை எப்படி இருக்க போகுது? அரசாங்கம் எந்த மாதிரியான சூழல், அரசாங்க மத்தியில் எப்படி இருக்க போகுது? அரசு, வரக்கூடிய அரசு எந்த மாதிரியான விஷயங்களில் கவனம் செலுத்த போகுது? பொதுவாகவே ஆங்கில புத்தாண்டு மட்டும்தான் நம்ம பலன்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருப்போம். வாழ்க்கை முறை வந்து அப்படி மாறிப்போச்சு. ஆனால் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது நம்ம பாரம்பரியமாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. பொதுவாகவே தமிழ் புத்தாண்டில் இருந்து தான் பஞ்சாங்கம் கூட நமக்கு வரும். அது எதற்காக அப்படின்னா சூரியன் அது பயணக்காலம், சூரியன் வந்து உச்சம் பெறும் காலம் மேஷத்தில் போய் முதல் முதல் 12 ராசிகளில் முதல் ராசியாக சூரியன் அமைஞ்சு அதில் உச்சம் பெற்று ஆத்மகாரகன் இல்லைங்களா? சூரியன் ஆத்மகாரகன், அவனுடைய பயணம் எப்படி இருக்கோ அப்படித்தான் மனிதர்களுடைய பயணம் இருக்கும். ஏன்னா சிருஷ்டி எங்கே வெப்பம் இருக்கோ அங்கே சிருஷ்டி இருக்கும், அங்கே தான் உங்களுக்கு வாழ்க்கையே ஆரம்பமாகும். அதனால தான் அந்த காலத்தில் தமிழர்கள்லாம் இந்த மேஷத்தில் சூரியன் உச்சத்தில் இருக்கும்போது பஞ்சாங்கம் எழுதி இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்களே சொல்லிட்டீங்க போன வருஷம் கஷ்டப்பட்டோம் அப்படின்னு. எப்பவுமே வாழ்க்கை இரண்டு இரண்டாக தான் இருக்கும், ஒன்று இருட்டு, இன்னொன்று வெளிச்சம், வெயில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு நிழல். இதுதான் வாழ்க்கை. அப்போ போன வருஷம் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தா இந்த வருஷம் நிச்சயமாக உங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். ஏன்னா வாழ்க்கையே ஒரு நம்பிக்கை தானே. பிலவ வருஷம் இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு தொடங்கிறதே சுக்கிரனது நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தினுடைய காலில் இந்த வருஷம் நமக்கு தொடங்கிறதே மிகப்பெரிய லாபத்தை தரும். அதே நேரத்தில் 5 கிரகங்கள் 4 கிரகங்கள் அப்படின்னு ஒரே வீட்டில் இருக்கிறதுனால போன வருஷம் கூட நம்ம சொன்னோம், அதனால தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு. ஆகவே ஜூன் மாதத்தில் இருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். இந்த இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் இது அண்டர் கண்ட்ரோலில் தான் இருக்குமே ஒழிய பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பெண்களுக்கான இந்த தங்கத்தினுடைய விலை ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாகும். ஆனால் அதே நேரத்தில் அக்டோபருக்கு பிறகு மீண்டும் உங்களுக்கு அது விலைவாசி ஏறத்தான் செய்யும். ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கரனது ஆதிக்கத்தில் இந்த ஆண்டு பிறக்கிறதுனால இந்த வருஷம் நமக்கு பெண்களுக்கு உகந்த ஆண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு, வேலை வாய்ப்பு உள்ளவர்களுக்கு, நல்ல குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு, இவங்களுக்கு எல்லாம் இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக இருக்கும். சார், இப்போ திரைத்துறையில் இருக்கவங்களுக்கு வரக்கூடிய பிளவ ஆண்டுல எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது? பொதுவாகவே இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சின்ன திரை பெரிய திரை நம்ம திரைக்கு கூட நல்லா தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா சுக்கரனது அந்த ஆதிக்கம் பார்வையில் வந்து இந்த ஆண்டு பிறக்குது இல்லைங்களா, அதனால நல்லா இருக்கும். ஆனால் மழை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நான் தான் உங்களுக்கு சொன்னேனே வெளிச்சம் இருட்டு, போன வருஷம் நல்ல மழை பெஞ்சது இல்லைங்களா, இந்த வருஷம் மழை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இருந்தாலும் இந்த விவசாயம் பாதிக்கப்படுற அளவுக்கு இருக்கு, கொஞ்சம் பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். அதுலேயும் கால்நடைகளுக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். இப்போ இந்த வருஷம் நம்ம வந்து மனிதர்களுக்கு சில வியாதிகள் சொன்னோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் கால்நடைகளுக்கு கூட அந்த தண்ணி இல்லை அப்படின்போது என்ன கிடைக்கும், அதனால கொஞ்சம் வியாதிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். குறிப்பாக என்னுடைய நேயர்களுக்கு சொல்கிறது என்னென்னா இந்த ஆடி மாதம் இருக்குது பாருங்கள், விவசாயிகள் ஆடிப்பட்டம் தேடி விதையும் போது கொஞ்சம் நிதானமாக பார்த்து பஞ்சாங்கத்தை பார்த்து தெளிவாக 4 பேருடைய அட்வைஸ் கேட்டு நீங்கள் விதை போடுங்க. ஏன்னா இந்த ஆண்டு கொஞ்சம் மழை கம்மி தான். ஓகே சார். அதே நேரத்தில் பயிர்களுக்கு வந்து இந்த இன்ஃபெக்ஷன் வந்து அந்த பூச்சி அடிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதனால உங்களுக்கு கொஞ்சம் பயிர் பாதிக்கத்தான் செய்யும்.
கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்போ தேர்தல் நேரம் வேறு, மெகா கூட்டணிகள், இதில் எந்த மாதிரியான முடிவுகள் வரும், மக்கள் யாரை தேர்வு செய்வாங்க? இந்த வருஷம் நீங்கள் இந்த கேள்வி கேட்கும்போதே பார்த்தீங்கன்னா சனி ஆட்சி பெற்று இருக்கிறார். சனி ஆட்சி பெற்ற வீட்டில் வந்து குரு இருக்கார். நான் உங்களுக்கு இன்னும் புரிகிறபடி சொல்கிறேன் பாருங்களேன். சனி ஆட்சி பெற்ற கிரகங்கள் அப்படின் போது இந்த முடிவுகள் இது எல்லாமே மக்களை சார்ந்தது தான் இருக்கும். நிறைய பேரை கருத்து கணிப்பு சொல்கிறேன், நான் வந்து இவங்க தான் வருவாங்க இவங்க தான் வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த தேர்தலில் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, யார் ஆட்சி பெறுவது அப்படின்னு பார்க்கும்போது சனி. இந்த ஆண்டு நமக்கு ஆட்சி பெற்ற கிரகம் எது தெரியுங்களா? பிலவ வருஷத்துக்கு செவ்வாய். இங்கே சனி ஆட்சி பெறுகிறார், செவ்வாய் ஆட்சி பெற்று தமிழ் வருஷ பிறப்பு பிறகுது. எல்லா தேர்தல்லையும் இவர் தான் வருவாரு அப்படின்னு கருத்து கணிப்பு சொன்னாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாருமே மௌனமா தான் இருப்பாங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, சனியும் செவ்வாயும் இருக்கிறதுனால நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிற முடிவை விட மக்கள் மனதுல இருக்கு பாருங்க, எல்லாருமே ரொம்ப இறுக்கமா இருப்பாங்க. அவங்களுடைய முடிவும் அவங்க உள் மனதுல இருக்கிறதும் தெள்ள தெளிவா தெரியவே தெரியாது. அவங்க எக்ஸ்பிரஷனும் வெளியில காட்டிக்க தெரியாது. சார் நீங்க யாருக்கு சார் ஓட்டு போட போறீங்க? நான் இவருக்கு தான் சார் போட போறேன் வாங்க. ஆனா அந்த நேரத்துல மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இங்க ஆட்சிங்கிறது புத்தியை பாதிக்கக்கூடிய சனி இந்த மூளையினுடைய பாகத்துல இருக்கிறதும், செவ்வாய் செயல்படுத்துறதும், இந்த மூளையும் செயலும் செயல்படுத்துறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். அதனாலதான் கருத்து கணிப்புகள் பொய்யாகலாம், மக்களுடைய தீர்ப்பு பொய்யே ஆகாது, அதுதான் மகேசனது தீர்ப்பாக இருக்கும். பொறுத்து தான் பாருங்களேன். இப்ப அநேகமா நீங்க தேர்தல் முடிவுகளை சூசகமா சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் நீங்க அந்த கேள்விய என்ன ஒரு கார்னர் பண்ணி அந்த உண்மையை வர வைக்கணும்னு பாக்குறீங்க. சொல்றது தவறு இல்லை. ஆனா மக்களுடைய மனசுல எது இருக்கோ அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் அப்படின்றதான் இறுதி தீர்ப்பு. பொது பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதுல இப்ப பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு இந்த வரும் பிளவு வருடத்துல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார்? கும்பத்துல போயிட்டு அதிசாரமா குரு போயிருக்கார். இந்த குரு மட்டும் நீச்சமாயி இந்த தமிழ் வருஷ பிறப்பு பறந்து இருந்ததுன்னு வச்சிங்களேன், இதனுடைய பலன்கள் எல்லாமே வேறுபட்டு போயிருக்கும். நீங்க கூட எலெக்ஷன் ரிசல்ட் கேட்கும் போது நான் கொஞ்சம் பயந்துகிட்டே தான் பதில் சொன்னேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ரிசல்ட் எப்போ வருது? ஏப்ரல் 6 வந்து எலெக்ஷனு, மே 2 வந்து முடிவுகள் அறிவிக்கும். ஆனால் கடவுள் பாருங்க, எப்படி எல்லாம் மக்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக நீச்ச குருல வந்து தேர்தல் முடிவு இல்லை. குரு வந்து தீர்க்கமா அதிசாரத்துல கும்பத்துல போய் உட்காந்துருக்கான். ஆகவே மாணவர்களுக்கு இந்த ஆண்டு அற்புதமாக இருக்கும். மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள் வருவார்கள். மாணவர்கள் நல்ல எக்ஸாம் எழுதுவாங்க, வெளிநாடு வெளி ஊரு எல்லாம் போய் படிப்பாங்க. போன வருஷம் தான் கஷ்டப்பட்டாங்கல்ல சார், எனக்கு ஃபாரின் போறதுக்கு வந்து பணம் எல்லாம் கட்டிட்டேன் சார், ஆனால் கோவிட்ல வந்து என்னால் போக முடியல சார் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கும்பத்துல சனி மாறினார் பாருங்க, அதிசாரமா போய் ஒரு 4 மாசம் 5 மாசம் இருந்தா கூட பலிதமான பலனை கொடுத்துருவாங்க. அதனால மாணவர்களுக்கு இது அற்புதமான காலமாக இருக்கும். முதல்ல பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு முதல் ராசியான மேஷ ராசி, அதாவது செவ்வாய் ராசிநாதனாக கொண்டு வரும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்காரங்களுக்கு நான் அடிக்கடி சொல்ற விஷயம் என்னன்னா, மேன்மையான குணங்களால் தங்களை மெருகேற்றிக் கொள்ளக்கூடியவர்கள் மேஷ ராசிக்காரங்க. அவங்களுக்கு வரக்கூடிய பிளவ வருடம் எந்த மாதிரியான பலன்கள் தரப்போகுது, அவங்க எந்தெந்த கோயில்களுக்கு செல்லலாம், பரிகாரங்களா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சா அவங்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் அற்புதமான ஆண்டாக அமைவதற்கு என்ன மாதிரியான வழிமுறைகள்லாம் செய்யலாம் சார்? பொதுவாகவே மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு அதிபதியே செவ்வாய் 3 இடத்துல இருக்கார், சனியும் குருவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இது வரைக்கும் வேலை வாய்ப்புன்னு பிரச்சனை இருந்தது பாருங்க சார், ஏதோ ஒரு ஜாபு போகணும், கோவிட்ல வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கல, இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கிட்டே போகலாமே அப்படின்னு ஒரு பயந்து பயந்து இருந்தாங்க தெரியுங்களா, மேலதிகாரிகளுடைய டென்ஷனு, இப்படியோ ஒரு வேலை இருந்தால் போதும் சார் அப்படின்னு இருந்தீங்க இல்லையா, நீங்கள்லாம் தைரியமாக
ஜூன் மாதத்துக்கு பிறகு வேலைக்கு ட்ரை பண்ணுங்க. இடமாற்றம், தொழில் மாற்றம், வருமான மாற்றம், ஏ ஊர் மாற்றம் கூட வரும். அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஸ்திர சொத்துக்கள் உங்களுக்கு அமையும். வீடு, வாசல், மனைகள், ஒரு ஃப்ளாட்டில் இருக்கீங்க, அதே மாதிரி சொந்த வீட்டுக்கு போகலாம். சரி, ரொம்ப நாளாக நான் வீடு கட்டி கொடுத்துட்ருக்கேன் சார், நானே இன்ஜினியராக இருக்கேன் சார், எனக்கு ஒரு வீடு இல்லை சார் அப்படிங்கிறவங்களுக்கு மேஷராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு அற்புதமாக இருக்கும். மொத்தத்தில் பெண்களுக்கு, ஆண்களுக்கு, குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே இந்த ஆண்டு நல்லா இருக்கும் சார். ஆனால் கொஞ்சம் கோபத்தை மாத்திரம் விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா நான் கரெக்டாக இருக்கேன், நீங்கள் கரெக்டாக இருக்கணும்னு ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட் இந்த மேஷராசி நேயர். ஏன்னா அவன் அந்த ராசியோட அதிபதியே செவ்வாய் இல்லை, ரத்தகாரகனாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த குணங்கள் இயற்கையாகவே இருக்கும். ரொம்ப தெளிவாக சொன்னீங்க, நானே ஒன்று மறந்துட்டேன். நீங்கள் ரத்தகாரகன் சொன்ன உடனே எனக்கு டக்குன்னு ஒரு ஞாபகம் வந்தது, பூமிகாரகனும் அவன் தான். ஆமாம், கண்டிப்பாக. அதனால ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்க, அதே மாதிரி இந்த பூமி சம்மந்தமாக மணல் விற்கிறாங்க இல்லைங்களா, மணல் விற்கிறாங்க, செங்கல் விற்கிறாங்க, அவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். அப்போ இந்த பலன் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கூட இம்ப்ரூவ்மெண்ட் வரப்போகுதுன்னு நமக்கு தெரியுது. டோட்டலாக இந்த வருஷம் பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வரும். எது எப்படி இருந்தாலும் ஜூன் மாதம் போகணும். இந்த வருஷம் ஒரு தெளிவான பரிகாரம் நீங்க நல்ல ஞாபகம் வச்சீங்க, 12 ராசிக்காரர்களுக்கு பொதுவாக, இது மேஷ ராசிக்காரர்களுக்கு மட்டுமல்ல, இந்த ஆண்டு மழை கொஞ்சம் கம்மி, நீர்நிலைகள், குளம், குட்டைகள் இதெல்லாம் தண்ணி கம்மின்னு சொன்னேன். ஆகவே நீங்க என்ன பண்ணணும்னா, தயவு செஞ்சு உங்க வீட்டுல அல்லது மொட்டை மாடியில ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு வாயில்லா ஜீவன்களுக்கு நீங்க அந்த தண்ணியை வந்து உணவாக கொடுத்தீங்கன்னா அதை விட மிகப்பெரிய தானம் உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. அதனாலதான் திருநாவுக்கரசர் கூட தண்ணீர் பந்தல் அமைத்து வாழ்க்கையில வந்து முக்தி பெற்றார் அப்படிங்கிறது ஒரு சின்ன சூட்சம். இப்ப வந்து காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி, சுக்கிரனோட ஆதிக்கம் நிறைந்த ராசி, ரிஷி மூலத்தையும் நதி மூலத்தையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ராசிக்காரர்களான ரிஷப ராசிக்காரர்களுக்கு பிழவ வருடம் என்ன மாதிரியான பலன்கள் தரப்போகுது, அவங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள். நீங்களே சொல்லிட்டீங்க, ரிஷி மூலம், நதி மூலம், இதெல்லாம் பார்க்காதவர்கள்னு எல்லாம் கரெக்டு. ஆனால் அந்த உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கு பாருங்க சார், நீங்கள் என்ன சார் நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க, நாங்கள் ஒரு 4 வருஷமாப்பட்ட கஷ்டங்கள் இருக்கு பாருங்க, ஒரு பக்கம் எங்களுக்கு கண்ட சனி, ஒரு பக்கம் அஷ்டம சனி, பா வாழ்க்கையில் இவ்வளோ அனுபவங்கள் சார், நொந்து நூலாயிட்டோம் சார், சார் இந்த வருஷமாவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்கன்னு தான் நம்ம நேயர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கார்த்திக் ஒரு எனக்கு ஒரு பாயிண்ட் வந்து எடுத்து கொடுத்துருக்காரு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் ரொம்ப நாளாக உங்களுக்கு தடைப்பட்டு இருந்த வேலையில் பிரச்சனைகள், ப்ரமோஷனு இல்லை, ப்ரமோஷன் வித்து இடமாற்றம், அது வெளிநாடாக கூட இருக்கலாம், வெளி ஊராக கூட இருக்கலாம், அற்புதமான வாழ்க்கை வரும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு இது அற்புதமான ஒரு காலகட்டம். ஊர் விட்டு ஊர் போகிறதோ, இடம் விட்டு இடம் போகிறதோ இது சித்திக்கும். பெண்களுக்கு நகைகள் சேரும். அதனால தான் இந்த வருஷம் கொஞ்சம் செலவுகளை வந்து கட்டுப்படுத்தி பிற்கூற்றிலே அந்த சேவிங்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணி, ஏன்னா வீட்டில் சுப செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி திருமண தடை உள்ளவர்கள் அவர்களுக்கு கூட ரிஷப ராசியில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். சார் நீங்கள் இவ்வளவு சொல்கிறீங்களே, குரு வந்து கும்பத்துக்கு வந்துட்டாரு, அப்போ இதனுடைய பலன் கிடைக்குமா அப்படின்னா, குரு பார்வை இல்லைடா கூட ஸ்தான பலம் பெறுறது ஒரு பக்கம் இருந்தாலும், இரண்டாம் பார்வையாக மிதுனத்தை பார்க்கறதுனால குடும்பம், வாக்கு, தனஸ்தானம், குரு பலன் பெறுறதுனால ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான பலனை கொடுக்கும். இதில் பரிகாரம் தானே, கண்டிப்பாக கார்த்திக் வந்து ரெடியாக இருக்காருங்க சார். ஆக 1 வருஷமாக பட்ட கஷ்டம் எங்களுக்கு தான் சார் தெரியும். இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டார், தயவு செஞ்சு எங்களுக்கு பரிகாரம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. அதனால் ரிஷப ராசிக்காரர்களுக்கு கருப்பு நாய்களுக்கு கோதுமை பண்டங்கள், அப்புறம் நான் தான் சொன்னேன் சொல்லிட்டு நாய்களுக்கு போட்டு சொல்லிட்டு கடி வாங்கிட்டு இருக்காதுங்க, பாதுகாப்பாக நிதானமாக பொறுமையாக, ஏன் அம்மா போடணும் அப்படின்னு இருந்தால் கூட நீங்கள் வாங்கி போடுங்க, குழந்தைங்க போடணும்னு இருந்தால் கூட நீங்கள் வாங்கி போடணும்,
அப்படி செய்யும் போது அதனுடைய முழு பலனும் அவர்களுக்கு தான் வரும். வேற ஒன்றும் இல்லைங்க. வாயில்லா ஜீவன்களுக்கு நீங்க இந்த ஆண்டு படைக்கும் போது சுப பலனாக கிடைக்குங்கிறதா ஒரு சின்ன ரகசியம். ஆல் தி பெஸ்ட். சரி, இப்போ காலபுருஷனுக்கு மூணாவது ராசி மிதுன ராசி, புதனோட ஆதிக்கம் நிறைந்த ராசி, மாயங்கள் புரிகிறதுல இவங்க கொஞ்சம் கெட்டிக்காரங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய பிளவ வருடம் என்ன மாதிரி பலன்கள் தரப்போகுது? அதுக்கு முன்னாடி, அஷ்டமத்தில் குரு, அஷ்டமத்தில் சனி, இவங்க படாத கஷ்டங்கள் கிடையாது. இனிமேலாவது அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எனக்கு எந்த டிவிலையும் இந்த ராசி பலன் சொல்லும்போது பயமே இல்லாமல் நான் மட்டுமே கால்குலேஷன் பண்ணி சொல்லிடுவேன். ஆனால் இங்கே ஆதன் டிவியில் ஆன்மீகத்தில் வந்து கேள்வி கேட்கும்போது இவங்களே ரெடியாக ஷூட், இந்த க்வெஸ்சனுக்கு இந்த ஆன்சர் நீங்கள் எப்படி டிரைவ் பண்ணீங்க, இது உங்கள் மனசில், உங்கள் மக்கள் மனசில், நம்ம யூடியூபினுடைய நேயர்கள் அத்தனை பேருடைய மனசில் இருக்கிற இந்த கேள்வியை தான் கார்த்திக் கேட்டிருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நிகழ்ச்சியை எல்லோரும் அவங்கவுங்க ஜாதகத்தினுடைய உண்மையான தத்துவங்களையும் அந்த கால்குலேஷனையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு தெளிவுபடுற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் மிதுன ராசி நேயர்களுக்கு புதன் நீச்சப்பட்டு போயிடுறான். அது அப்படி இருந்தாலும் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிற யோகம் உண்டு. எல்லாத்தோட ஜென்மத்திலேயே அந்த செவ்வாய் இருக்கிறதுனால தொழிலில் வந்து இடமாற்றம் கண்டிப்பாக வரும். இது வரைக்கும் இவர்களுக்கு ஏற்பட்ட சர்க்கல்கள், மேலதிகாரிகள் தொந்தரவு, ப்ரமோஷனில் செய்கிற தொழிலில் ஏதாவது ஒரு குத்தம் குறை சொல்லிக்கிட்டு, சார் இது சொல்ல அது சொல்ல, இவங்க மனசு ஒடிஞ்சு போயிடுவாங்க. இவங்க கொஞ்சம் சாஃப்டான ஆளுங்க, சென்சிட்டிவ் பர்சனு. அதே நேரத்தில் நீங்கள் ஏதாவது சொல்லிட்டீங்கன்னு வச்சிங்களே, அதனாலே எல்லா வேலையும் கெட்டு போயிடும். இப்படி இவங்க ஒரு வருஷமாக கஷ்டப்பட்டு போயிட்டாங்க. இப்போ இவங்களுடைய ஜாதகத்தில் குறிப்பாக இந்த ஆண்டு நம்ம இன்னொரு கால்குலேஷன் பண்ணி தான் இந்த பலன்லாம் சொல்கிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி வரும்போது இவர்களுக்கு நல்லாயிருக்கும். அதுலேயும் குரு ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும்போது ரொம்ப அற்புதமான பலன் கிடைக்கும். என்ன, அம்மாவோட உடம்பை மாத்திரம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மருத்துவ செலவு இருக்கும். உடனே பயப்படாதீங்க, நான் தான் ஒரு பலன் சொல்ல போகிறேனே. அந்த பலன் செலுத்தும் போது அம்மாவுக்கு, உங்களுக்கு, வீட்டில் கணவன் மனைவி உறவு, குழந்தைகளுடைய படிப்பு, வருமானத்தில் மேன்மை, இதுவரைக்கும் ஏற்பட்ட கடன்கள், இந்த அஷ்டம சனியின் காலமாக இருந்தாலும் சுப செலவுகளாக மாற்றிக்கலாம். ஜாதகத்தில் விரயம்னு நமக்கு தெரியும், ஆனால் அந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றுறது தான் குருக்களுடைய அவங்க கைட்லைன், அவங்களுடைய பார்வை நமக்கு சொல்கிறது. இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுங்களா, சார் யாருக்காவது நான் கடன் கொடுத்து வட்டி வாங்கலாமான்னா, அப்போ ஜோதிடர் சொல்லுவார், சார் நீங்கள் அதை பேங்க்கில் போடுங்க, தயவு செஞ்சு யாருக்கும் கொடுக்காதீங்கன்னா உங்களை காப்பாற்றி விடுறாரு பாருங்க. அதுதான் அந்த குருவோட தொழில். அப்போ பணம் விரயமாகாது, சுப விரயமாக இருக்கும். அப்படித்தான் இந்த ஆண்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, எதுவுமே பிரயோஜனம் இல்லாத லேண்டை வாங்கி அதை நீங்கள் உபயோகப்படுத்துனீங்கன்னா பிற்காலத்தில் அதனுடைய வேல்யூ கூடும், அற்புதமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி பரிகாரம்னு சொல்லும்போது நல்ல நவ தானியங்களை தண்ணியில் ஊற வச்சு பால் போட்டு கலந்து ஒரு இரவு நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்து மறுநாள் குளத்தில் வந்து அதை எடுத்துகிட்டு போய் நல்லா கலந்து அந்த மீன்களுக்கு, பறவைகளுக்கு இதெல்லாம் போடும்போது இந்த ஆண்டு உங்களுக்கு சுபமான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ரகசியம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். காலபுருஷனுக்கு நான்காவது ராசியாகவும் சந்திரனின் ஆதிக்கம் நிறைந்த ராசியாக இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு, அதாவது இவங்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கற்பனைகளிலும் கவிதைகளிலும் இவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நிறைய என்ன சொல், கண்ணிமைக்கும் நேரத்தில் மிகப்பெரிய காரியங்களை செய்யக்கூடிய ஆற்றல் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 11 இடத்துல ராகு, 5 கேது, 7 வந்து சனி, அஷ்டமத்தில் குரு போகிறார். அதனால் உங்கள் வார்த்தைகளை நம்ம தான் அவங்க ரொம்ப ஒரு பொக்கிஷமாக நினச்சிட்ருக்காங்க. என்ன மாதிரி பலன்கள் அவங்களுக்கு கிடைக்குது? பொதுவாகவே ஜாதகம் பார்க்கறது எதுக்குன்னு புரிஞ்சுங்க. நம்ம நேயர்களை அதை வந்து கிளியராக புரிஞ்சுக்கணும்.
பயங்காட்டுறதுக்கோ சார் இப்படிலாம் ஆயிடுமோ அப்படி கிடையாது சார். டிராஃபிக் ஜாம் இந்த ஓரத்தில் சார், நான் ஒரு யூ டர்ன் பண்ணிவிட்டு இந்த பக்கம் லெஃப்டில் போயிட்டேன்னா டிராஃபிக் ஜாமு நம்ம பார்க்க போகிறதில்ல, அந்த மாதிரி தான் சார் சொன்னார் பாருங்கள். கரெக்டான ஒரு தெளிவான ஒரு பார்வை. அஷ்டமத்தில் குரு, குரு தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் பலம் அதிகம். அந்த இரண்டாம் பார்வை எங்கே போய் உட்காருது பாருங்க. சிம்ம ராசிக்கு உட்காரும்போது குடும்பம், வாக்கு, தனம், வேலை. சார் அஷ்டம சனியில் என்ன கஷ்டப்பட்டேன் சார், எனக்கு நல்ல வேலை கிடைக்கும் சார், கண்டிப்பாக கிடைக்கும் சார். அவர் அதிச்சாரமாக போனார், போட போட்டோம் சார். கெட்டவன் வந்து கெட்டு போயிட்டா தான் பிரச்சனை, நல்லவன் கெட்டு போயிட்டா அவனால் பிரச்சனையே வராது. அவன் கெட்டு போனால் கூட நல்லது தான் சார், ஏன்னா அவனது பார்வை. அங்கே சிம்மத்தில் விழும்போது புதிய வேலை வாய்ப்பு, அதுவும் கடகராசிக்காரனுக்கு வந்து ஏழாம் இடத்துல சனி. அவர் சாதாரண சனி இல்லை, ஆட்சி பெற்று. ஆட்சி பெறும்போது என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல பொசிஷனில் கொடுத்துருவார், ப்ரமோஷனு, நல்ல வருமானம் எல்லாம் கொடுத்துருவார். பிரச்சனை இருக்கோ இருந்தாலும் ஒரு அனுபவத்தை கொடுத்து, இடமாற்றத்தை கொடுத்து, வருமானத்தை கொடுத்து, ஊர் விட்டு ஊர் போகிறதோ, நீர் கிரகம் இல்லையா, அதனால் வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி ஊர், அதே மாதிரி வேற்றுமொழி இனத்தவர்களோட உறவு அப்படிலாம் கொடுத்துருவா. என்ன கண்ணு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும், தலைவலி, நரம்பு பிரச்சனைகள் இப்படின்னு இருக்கும். குழந்தைகள் மேல் படிப்பு, அவர்களுக்கு பணம் செலவு பண்ணுறது, அவர்களால் சில விரயங்கள். நான் மிதுனத்து கூட சொல்லு பாரு, சுப விரயம், அந்த சுப விரயங்களா உங்களுக்கும் நல்லா இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த ஜூன் மாதத்துல இருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் கிரக சேர்க்கை அவ்வளவு நல்லதில்லை. அதனால நீங்க என்ன பண்ணணும், இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. அதே நேரத்தில் புதிய முயற்சிகள், புதிய தொழில்கள் எதுவும் இல்லாம இருக்கிறத எக்ஸிஸ்டிங் தொழிலை வந்து கண்டினியூ பண்றது நல்லது. நீங்களா மேலதிகாரிகள் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. சளி சம்பந்தமான பிரச்சனைகள், கோல்டு, காஃபு, வயிறு, கேஸ்டிக் ட்ரபிள், அல்சர் பிரச்சனைகள் இருந்தால் வீட்லேயே இப்போதான் நிறைய சொல்லிட்டாங்களே, மஞ்சள், மிளகுத்தூள், நிலவேம்பு அதெல்லாம் சொல்லிட்டாங்க, அதெல்லாம் எடுத்துக்கோங்க. வீடான மனக்கிளேச்சம், மனோபயம் தேவையில்லை. அந்த இன்ஃபெக்ஷன்லாம் இனிமே அண்டர் கண்ட்ரோல், பயப்படாதீங்க. பரிகாரமா இல்லை சார், அதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி. என்ன ஜாயிண்ட் வெஞ்சர், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், இவங்க வந்து கடகராசிக்கு இப்போ ஏழு ஏன்னா சனி இருக்கிறதுனால இந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணுமா? கண்டிப்பாக கடகராசி நேயர்களுக்கு வந்து பார்ட்னர்ஷிப்பில் ஒத்து வருவாங்க சார். ஆனால் ரொம்ப இன்னசென்ட், என்ன பண்ணிட்டாங்கன்னா என்னுடைய கடமை உழைப்பது, அப்போ அதில் இருந்து என்ன வருதுன்னு தெரியாது. அதனால தயவு செஞ்சு பார்ட்னர்ஷிப்பு பண்ணும்போது என்னென்ன அவங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும், பார்ட்னருடைய ஜாதகத்தை பார்த்து அவங்களுக்கு கிரக ஸ்திதி எப்படி இருக்குது, ஏன்னா இவங்களுக்கு கண்ட சனி, அஷ்டம சனி, அஷ்டம குரு அப்படின்னு இருக்கும்போது இந்த ஒரே ஒரு பாயிண்ட் தான், ஏழாம் இடத்துல சனி ஆட்சி பெறுவது தூரத்தில் ஒரு விளக்கு தெரியுது. ஓகே, ஆகவே இவங்க என்ன பண்ணணும்னா அந்த பார்ட்னருடைய ஜாதகம் பார்த்து நல்ல ஒரு அட்வைஸ் தெரிஞ்சு நீங்கள் பார்ட்னர்ஷிப் கவனமாக இருந்துக்கிறது நல்லது, தாராளமாக பண்ணலாம். ஓகே சார், அவங்களுக்கான பரிகாரங்கள் சார்? பரிகாரம் முடிவு மாட்டேங்கிறாங்க, நான் கூட பரிகாரம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை, சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாதுன்னு இல்லை, பரிகாரங்கள் சொல்லும்போது அதுவே ஒரு சோம்பேறித்தனத்தை கொடுத்துருக்கூடாது. வாழ்க்கை என்ன தெரியுங்களா, கஷ்டப்படும் போது தான் வாழ்க்கையே மெருகு ஏறுது. தங்கத்தை தட்டினால்தான் அது அருமையாக இருக்கும், இரும்பு அடிப்பட்டாதான் அது ஷைன் ஆகும். அப்போது உலோகங்களுக்கே அதுதான், மனிதர்களுக்கு அந்த அனுபவம் வரணும். இப்போ நீங்கள் ஐஏஎஸ் ட்ரைனிங் போனீங்கன்னு வச்சிங்களேன், அங்கே வந்து ட்ரைனிங் போனால் தான் சக்ஸஸ் ஆக முடியும். அந்த ட்ரைனிங்கில் எல்லாமே உங்களை கேள்வி கேட்பாங்க. ஆகவே தான் பரிகாரங்களை விட பலன்களில் வந்து நான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். இருந்தாலும் கார்த்திக் கேட்குறாரு அப்படிங்கிறதுக்காக, கடகராசி நேயர்களுக்கு இந்த பால் சம்பந்தமான தானங்கள், தர்மங்கள் செய்யும்போது பலன் இரட்டிப்பாக இருக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவன் கோவில் திங்கக்கிழமையில் காலையில், தயவு செஞ்சு இந்த பாக்கெட் பால்லாம் பிரயோஜனம் கிடையாது, பசும்பால் உங்களால் முடிஞ்சால் பசும்பால் 100 மில்லி இருந்தால் கூட போதும். திங்கக்கிழமை சோப வாரம் லிங்கத்துக்கு வந்து வாங்கி கொடுங்க, சிவலிங்கத்துக்கு வாங்கி கொடுத்து அபிஷேகத்துக்கு பண்ணிங்கன்னா அதை விட பிரமாதமான பலன் வேற எதுவுமே கிடையாது. அதுலேயும் உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு,
பண வரவு இது எல்லாமே உங்களுக்கு அது கொடுக்கும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு நாலு வாரம் செஞ்சு தான் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. நிச்சயமாக சார், கடகராசிக்காரங்க நீங்கள் சொன்ன பரிகாரங்களை பண்ணி வாழ்க்கையில் மென்மேலும் நல்லா வரணும்னு வேண்டிக்கிறேன். வாழ்க வளமுடன், ஆல் தி பெஸ்ட். இப்போ காலபுருஷனுக்கு ஐந்தாவது இடமான சிம்மராசி, இவங்க பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, கம்பீரமான தோற்றம் இருந்தால் கூட அவங்களோட மனசு ரொம்ப இளகிய மனசுடையவங்க. அவங்களுக்குன்னு ஒரு என்ன சொல்கிறது, தனித்துவமான அடையாளங்களோடு திகழக்கூடியவர்களாக சிம்மராசிக்காரங்க எப்போவுமே இருந்துகிட்ருக்காங்க. இவங்களுக்கு வரக்கூடிய பிளவு ஆண்டு எந்த மாதிரியான பலன்கள் தரப்போகுது? அவங்களுக்கு நிச்சயமாக இப்போ ஆறாம் இடத்துல சனி இருக்கார், அவர் என்ன மாதிரியான பலன்கள் தரப்போகிறாரு, அவருடைய பாதிப்புகள்லேருந்து இவங்க எப்படி வெளியில் வர முடியும், அந்த மாதிரி அதுக்கான பதிலை உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன் சார். நம்ம கார்த்திக் ரொம்ப தெளிவாக சொன்னார், இருந்தாலும் என்னுடைய பங்கா நான் ஏதாவது சொல்ல வேண்டாமா? நீங்கள் எப்படி இருப்பீங்க, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கீங்களே அப்படின்னா நான் சொல்லணும் இல்லைங்களா? அப்போ அகலமான நெற்றி, பெரிய பெரிய கண், நீண்ட தோல், தெளிவாக பேசுவீங்க, ஆனால் என்ன கொஞ்சம் அன்புக்கு இயங்கக்கூடிய, அன்புக்கு ரொம்ப பாசமான ஆட்கள். இப்போ கூட நிகழ்ச்சி பார்த்துட்ருப்பாங்க, என்ன சொல்ல போகிறாரு இவர் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் இப்போ நான் சொன்ன உடனே என்ன ஒன்று ஏதோ சொல்ல போகிறாரு அப்படின்னு கொஞ்சம் யோசிப்பாங்க. பர்ஃபெக்ஷனிஸ்ட், நான் கரெக்டாக இருக்கேன், நீங்கள் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இதெல்லாம் இவ்வளோ இருந்தால் கூட அன்புக்கு அப்படியே மெல்ட் ஆகி கீழே விழுந்துருவாங்க. அதனாலேயே போன வருஷம் இது வரைக்கும் வாழ்க்கையில் வந்து நிறைய இழந்திருக்காங்க. ஆனால் அதிகாரத்திற்கு அடங்க மாட்டார்கள் நிச்சயம், அன்புக்கு தான். சார் ப்ளீஸ் சார், இந்த வேலை கொஞ்சம் முடிச்சு கொடுத்துருங்க சார் அப்படின்னா எல்லாமே முடிச்சுடுவாங்க. அதுலேயும் தமிழ் வருஷ பிறப்பு பொதுவாக இவங்களுக்கு எப்பவுமே இப்போன்னு இல்லை, ஏன்னா உச்சத்தில் இருக்கார் இல்லையா ராசியாதிபதி, இந்த மாதம் கரெக்டாக இருக்கும். அதுலேயும் இவருக்கு வந்து அந்த சனியினது தாக்கம், குரு பார்வை, இது எல்லாமே நல்லா இருக்கும், அற்புதமான பலன் இருக்குது. சிம்மத்துக்கு ஆறாம் வீட்டில் சனி இருப்பதனால் ஆகவே உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். யாருக்கு? மனைவிக்கு. வயிறு நரம்பு தேவையில்லாத மருத்துவ செலவுகள் இருக்கும். உங்களுக்கும் சின்ன சின்ன விரயங்கள் இருக்கும். செய்யும் தொழில இருக்கிறத அப்படியே ரீட்டைன் பண்ணிட்டு போங்க. இப்போ நாங்கள் சொன்னோம் இல்லைங்களா, யாரை பற்றியும் தனிப்பட்ட முறையில் பேசுறதுக்கு எங்களுக்கு உரிமையே கிடையாது. அந்த கிரகங்களுடைய ஸ்திதிகள் தான் அந்த புத்திகளாக நமக்கு இருக்கு. அப்படி பார்க்கும்போது நீங்க ஒன்னே ஒண்ணுதான், ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, உங்களை மாதிரியே இருக்கணும்னு நினைக்காதீங்க. அப்படி விட்டு கொடுத்து போனீங்கன்னா நிச்சயமாக வருமானங்கள் அன்புக்கு ஏங்க வேண்டியதுதான், அடிமையா இருக்க வேண்டும். நிச்சயமா அவங்க இருக்க மாட்டாங்க, அவங்களுடைய குணாதிசயமே அப்படிதான். இவங்களுக்கு ஏன் சார் வந்து, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சூடான சாப்பிட்றதுல இருந்து, சுவையா சாப்பிட்றதுல இருந்து சூடா சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க, இது என்ன குவாலிட்டி? எனக்கு வித்தியாசமாக தெரியுது. சாமுத்திரிகா லட்சணம்னு ஒன்று இருக்கு. ஓகே, யார் கோல்டாக சாப்பிடுவாங்க, யார் ஹாட்டாக சாப்பிடுவாங்க, யார் மிதமாக சாப்பிடுவாங்கன்னு இருக்கு. அவங்க இறங்கி வந்தது எந்த உலகத்திலிருந்து இறங்கி வந்திருக்காங்க? உஷ்ணத்திலிருந்து இறங்கி வந்திருக்காங்க. சூரியன் அது பிளானட், அந்த ஊரில் இருந்து வந்துட்டு இவங்க கோல்டாக இருப்பாங்க சார்னா முடியுமா? ஏசி ரூம்லே ஒருத்தர் வேலை செய்கிறாரு சார், நீங்கள் அடுத்தது வந்து ஃபர்னஸில் போய் வேலை செய்யணும் சார் அப்படின்னா முடியுமா? இல்லை சார், உடம்பு வாகு எனக்கு முடியாது சார் அப்படின்னு அவர் ஏசியை தேடுவார். அந்த மாதிரி இவங்க எந்த பிளானட்ல இருந்து வந்தாங்கங்கிறதுதான் ஜோதிடத்தினுடைய மிகப்பெரிய ரகசியம். அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த தமிழ் வருஷ பிறப்பு இப்படி இருக்கும்னு நம்ம சொல்றோம் பாருங்க, இது ஏசியம் இல்லை, கிரக ஸ்தித்தியை வச்சு 11 மாதங்கள் இப்படி எல்லாம் கிரகங்கள் இருக்கு. நவம்பர்ல குரு மாறுறார், குரு மாறும்போது இவருக்கு செய்கிற தொழிலில் இடமாற்றம், வருமான மாற்றம் ரொம்ப தெளிவான ஸ்திர சொத்துக்கள் எல்லாம் அமையும். ஏன்னா இவங்களுக்கும் குரு பார்வை கரெக்டாக இவங்க ராசிக்கு போய் அமையிறதுனால அற்புதமான பலன்கள் கிடைக்கும். பிற்கூற்றிலே பலன், ஓகே, முற்கூற்றில கை கேட்டினது வாய் கேட்டாதுன்னு இருக்கும். இவர்களுக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன தெரியுங்களா? ரொம்ப எளிமையான பரிகாரங்கள், வீட்டு மாடியிலேயே நவ தானியங்களை வச்சு குடிக்க தண்ணி வச்சிங்கன்னு வச்சிங்களா, அதை விட அற்புதமான பலன் வேற எதுவும். பறவைகளுக்கு வீட்டு மாடியில் இல்லைன்னா வீட்டினுடைய முற்றத்தில் இந்த நாய்கள் பூனைகள் இதெல்லாம் சாப்பிடும் அந்த தண்ணியை. மேலே வச்சிங்கன்னா பறவைகள் சாப்பிடும். நான் ஏன் இந்த பரிகாரம் கொடுத்தேன்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரகத்துக்கு வேற ஏதாவது கோயிலுக்கு நீங்கள் பரிகாரம் சொன்னீங்கன்னா
இந்த ராசிக்காரர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு டைமே இல்லை சார், நான் அவங்கள சொல்ல அந்த கிரகங்கள் விடார். ஆகவே தான் எளிமையான வீட்டிலேயே நான் சொன்ன அந்த பரிகாரங்கள் செய்யுங்க, வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழுங்க, வாழ்க வளமுடன், ஆல் த பெஸ்ட். காலபுருஷ ராசிக்கு ஆறாவது ராசியான கன்னி ராசி பார்த்தீங்கன்னா, இவங்க புதனோட ஆதிக்கம் நிறைந்த ராசி. பொதுவாகவே கண்களால் வந்து கவி பாடக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்கள்லாம், எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட விஷயங்கள் சொல்லுங்கள். இல்லை இல்லை, இவங்க வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். குறுகிய நெற்றி, அடர்ந்த புருவம், ஓகே, இப்படிப்பட்ட அங்க லட்சத்திரத்தோடு இருப்பாங்க. இவங்கெல்லாம் சாமர்த்தியமான ஆட்கள். ரெண்டாவது, இவங்கெல்லாம் டேபிள் ஒர்க் பண்ணக்கூடியவங்க. நீங்கள் வந்து பேசிய கத்திய சில பேர் சாதிப்பாங்கன்னா, இவங்க பேனாமுனையிலேயே சாதிச்சிருவாங்க. ஆனால் இந்த பிலவ வருஷம் வந்து இவங்க ராசிக்கு புதன் நீச்சப்பட்டு போயிடுறாங்க. என்னால் உடம்பு ஆரோக்கியம் நிச்சயமாக கவனத்தில் கொள்ளணும். ஓகே. ஏன்னா இவங்களுக்கு வந்து யூரினரி ப்ராப்ளம், யூரினரி இன்ஃபெக்ஷனு, இந்த பொது கழிப்பறையை வந்து இவங்க உபயோகப்படுத்துறது தவிர்க்கணும். அது வந்து ரொம்ப இன்ஃபெக்ஷன் வந்து ஈஸியாக இவங்களுக்கு வந்து பிடிச்சிடும். ரொம்ப சென்சிட்டிவ் பாடி. ஓகே. அதனால் நீங்கள் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தண்ணி நிறைய குடிக்கணும், சூரிய நமஸ்காரம் பண்ணணும், அதுலேயும் தாயோட உடல்நிலை கவனமாக இருக்கணும். கவனமாக இருக்கு சார். இப்படி எல்லாம் பாதகமாகவே சொல்கிறீங்களே, சாதகமாக என்ன இருக்கும்னா, ஜூன் மாதத்துக்கு பிறகு தொழிலில் இடமாற்றம் வந்தே தீரும். அதிக சம்பளம், அதிக பொறுப்பு, ப்ரொமோஷனு, மன நிம்மதி, சந்தோஷம், இது அத்தனையும் தரக்கூடிய இந்த இடத்துக்கு நீங்கள் போகத்தான் போகிறீங்க. நிச்சயமாக நடக்க போகுது. ரெண்டாவது சார், இவங்க கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரோடையும் எப்படி வேணாலும் இவங்க சேர்ந்துக்குவாங்க. ஓகே. ஃப்ளெக்சிபிள். 13 cards இருக்கு. 13 cardsல் கீழே இருந்து எடுத்த உடனே எந்த கார்டு வருதோ அது தந்தப்பில் மாற்றிக்குவாங்க. மாற்றிக்குவேன். ரொம்ப புத்திசாலியானவர்கள் இவர்கள். இவர்களுக்கு கோடு போட்டால் போதும், ரோடு போட்டுருவாங்க. ரோடே போட்டுருவாங்க. உங்களை மாதிரி வச்சிங்களா? அதெல்லாம் கிடையாது சார். அதனால இந்த புதன் சம்பந்தப்பட்ட இவர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்ன, பெருமாள் வழிபாடு. அதுலேயும் ஏகாதசியில் பெருமாள் வழிபாடு இந்த ஆண்டை செஞ்சால் மிகப்பெரிய பலன், அற்புதமான பலனை கிடைக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தயிர் சாதம் இருக்கு இல்லைங்களா, தயிர் சாதத்தில் எள்ளு போட்டு கலந்து நல்லா அடிச்சுட்டு, உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலே மத்தியானம் உச்சி வேளை 12 மணிக்கு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அதை தானம் பண்ணிங்கன்னா, அதை விட மிகப்பெரிய பரிகாரம் வேறு எதுவும் இல்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, இருக்கிற சாதத்தெல்லாம் விட்டுட்டு அதையா சார் சொன்னீங்க அப்படின்னா, திருப்பதியில் வந்து பெருமாளுக்கு இன்னைக்கும் உள்ளே போகிற ஒரே பிரசாதம் தயிர் சாதம் மட்டும்தான். இவ்வளவு பணம் இருக்கு, நமக்கெல்லாம் லட்டு தராங்க, வடை தராங்க, சக்கரை பொங்கல் தராங்க, ஆனால் சுவாமிக்கு விடியற் காலையில் நைவேத்தியம் பண்ணுறது என்ன அப்படின்னா, தயிர் சாதம் தான். புது அதுலேயும் வெண்ணெய் கலந்து அந்த வெண்ணையோட சேர்ந்த தயிர் சாதத்தை புது மண் சட்டியில், கரெக்ட், புது மண் சட்டியில. ஏன் தெரியுங்களா, மண் சட்டியில் இருக்கிற பொருட்களுக்கு இன்ஃபெக்ஷன் அண்டாது அப்படிங்கிறதுனால, அதையெல்லாம் வச்சு இன்னைக்கும் திருப்பதியில் நைவேத்தியம் பண்ணுறாங்க அப்படின்னா, சுவாமிக்கே தயிர் சாதம் அப்படின்னா நமக்கு நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும். சந்தோஷமாக செய்யுங்கள், வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள், வாழ்க வளமுடன், ஆல் த பெஸ்ட். சரி, இப்போது காலபுருஷனுக்கு 7வது ராசி, சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்த ராசியாக இருக்கிற துலாம் ராசி. பொதுவாகவே இவங்க பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு துயரம் வந்தாலும் அது கண்டு தோன்ற மாட்டாங்க. அது போராடக்கூடிய குணம் வந்து இவங்கள்ட்ட அதிகமாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இவங்களுக்கு பிளவ வருடம் எந்த மாதிரியான பலன்கள் வந்து கொடுக்க போகுது சார்? பிளவ வருடம் துலா ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு? பொதுவாகவே ஒரு சின்ன ஒரு குழு கற்றுக் கொடுக்குற பாருங்க, துலா ராசியில் வந்து நிறைய நீதிபதிகள் இருப்பாங்க. ஓகே. அங்கே சனி உச்சம் அடைகிறதுனாலயா? அட்வகேட்ஸ் இருப்பாங்க. ஓகே. ஏன்னா துலா ராசிங்கிறதுனால நீதியை பரிபாலிக்கக்கூடியவங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் தட்டு சாயாமல் தன்னுடைய கோரிக்கையை கேட்டு வர்றவங்களுக்கு நியாயத்தை சொல்கிறவங்க இவங்களாக தான் இருப்பாங்க. இப்போ கூட இவங்க ஆட்டிடியூட்லாம் பார்த்தீங்கன்னா, சொந்தங்கள் பந்தங்கள்ல இவங்க தனிச்சு இருப்பாங்க துலா ராசிக்காரர்கள். என்ன நேரில் கரெக்ட் தானே, உங்களுக்கே கரெக்டாக இருக்குல்ல? ஏன்னா இவங்க உண்மையை சொல்லி
நீ செஞ்சதுதான்ப்பா தப்பு அப்படின்னு சொல்லி இவங்க உறவுல வந்து மாட்டிக்குவாங்க. அதனால கடந்த 2.5 வருஷமா பட்டாங்க பாருங்க அவஸ்தை ரொம்ப படாத பாடு. ஒரு பக்கம் 7.5 சனி, இந்த பக்கம் அர்த்தாஷ்டம சனி. அதுல அங்க 4ஆம் இடத்துல போய் சனி உட்கார்ந்து இதுவரைக்கும் குரு இருந்தார், அவர் பஞ்சம ஸ்தானத்துக்கு போயிடுறார். ஓகே, இருந்தாலும் நான் உங்களுக்கு நிறைய முறை சொல்லியிருக்கேன், குரு பார்க்க நன்மை அப்படிங்கறதுனால இந்த வருஷம் தப்பிச்சிட்டாங்க. போன வருஷம்லாம் இவங்களுக்கு கேட்டு பாருங்களேன், எல்லாருக்கும் உடம்பு சரியில்லை, மருத்துவ செலவு ஒரு பக்கம், வருமானம் ஒரு பக்கம், இல்லை குடும்பத்தில் வந்து நல்லா இருக்கியான்னு கேட்டாலே ஒரு பிரச்சனை. இப்படி படாத பாடுபட்டு ஒரு வழி ஆயிட்டாங்க. ஆனால் ஒரு நல்ல விஷயம் சொல்லிடுறேன், ஜூன் மாதத்துக்கு பிறகு இவங்களுக்கு அற்புதமான காலம் தான். இது வரைக்கும் இவங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது வரல, அதில் ஏதாவது தடை தடங்கல்கள் இருந்தது, அதெல்லாம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மருந்துக்கு கட்டுப்படும், மனதில் வந்து தெம்பும் தைரியமும் வரும். இதுவரைக்கும் சார் எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நான் எங்கே சார் வீட்டை விட்டு வேலைக்கு போகிறதுன்னு சொல்லி அசந்து போய் உக்காந்துருக்கீங்க பாருங்க, தைரியமாக எழுந்துருங்க. ஜூன் மாதத்தில் இருந்து அதிக சம்பளம், மன நிம்மதி தரக்கூடிய நல்லவர்களுடைய பார்வை உங்கள் மேலே படும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏ, சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு கூட தொழில் ஆரம்பிக்க வேண்டாம், இருக்கிற தொழிலை நிதானமாக பொறுமையாக பார்த்துட்டு வாங்க. ஏன்னா கடந்த 2.5 வருஷம் ஏற்பட்ட அனுபவம் இருக்கு பாருங்க சார், நீங்கள் இதை செய்யாதீங்க அதை செய்யாதீங்க நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிற ஒரு தொழிலதிபர் கூட சார் நீங்கள் கடன் கொடுங்க சார் அப்படின்னு சொன்னால் அவர் அங்கே என்ன தெரியுங்களா சொல்லுவார், என்கிட்ட இருந்தால் தானே சார் கொடுக்கறதுக்கு, ஏற்கனவே நான் கொடுத்து கொடுத்து மொட்டையாயிட்டேன் சார், ஆகவே நீங்கள் சொல்கிற பலன் சரி கிடையாது சார் அப்படின்னு சொல்லுவார். இதுக்கெல்லாம் தான் நம்ம என்ன சொல்றோம்னா, அந்த அனுபவம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுவது. உங்களுக்கு அனுபவத்தை கொடுத்துட்டான் இந்த குரு பயிற்சி, உங்களுக்கு அதுக்கான ஆதாரங்களை கொடுப்பான், அதை ஆழ்வதற்கான திறமையை கொடுப்பாங்கிறத மிகப்பெரிய விஷயம். பிளவாண்டு உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. சார் நான் இப்படியே போயிடுவேனா சார் அப்படின்னு தேவையில்லாமல் அசதியில் அசராதிங்க, தைரியமாக வெற்றி பெறுங்க, சந்தோஷமாக போயிட்டு வாங்க. 2ஆம் இடத்துல கேது, வாக்குகளில் இவங்க எப்படி வார்த்தைகளில் எப்படி கையாள்றது? பொதுவாகவே துளாராசிக்காரர்கள் வந்து ரொம்ப கடக்கச்சிதமாக பேசுவாங்க, அதில் கேது போய் சேர்ந்ததுனால தெளிவாக பேசுவாங்க. கொஞ்சம் பயணம் உண்டு, நம்ம கோவில் குளம் அப்படின்னு போகிறதெல்லாம் நிறைய உண்டு, அதனால செலவு உண்டு. செலவு உண்டுன்னு சொன்னால் வரவு இருந்தால் தானே செலவு உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த கோவில்களுக்கு போனால் பணம் வரும், பட்டம் வரும், இல்லை இல்லை நிம்மதி வரும். அவங்க அதை தான் தேடிட்டு இருக்காங்க. அதுலேயும் இந்த துளாராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியம், மனசாந்தி இது ரெண்டும் கிடைக்கும், தைரியமாக போயிட்டு பரிகாரம் சார் மாட்டேன்றாங்க. அப்போ ஒன்று செய்வோம், எப்போ பார்த்தாலும் பரிகாரம் சார் பரிகாரம் சார்னு உங்களுக்காக கேட்குறாரு இல்லையா, கோதூளி லக்னம். அப்படின்னா என்ன சார் கோதூளி லக்னம்னா? ஒவ்வொரு நாளும் சாயந்தரம் 4:30 to 6:00, அது என்ன கிழமை, என்ன நாள், என்ன நட்சத்திரம், என்ன திதி, என்ன ஓரை, அதெல்லாம் கிடையாது, எதுவும் தேவையில்லை, எதுவும் பார்க்கணும். 4:30 to 6:00, 4:30 மணி ஆயிடுச்சு இல்லை, கோதூளி லக்னம். நாங்கள் என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா, இந்த கோதூளி லக்னத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோ சம்ரோட்சணம் எங்கே பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நீங்கள் அங்கே போய் ஒன்றுமே பண்ண வேண்டாம், சைலண்டாக போய் உட்காந்திங்கனாலே போ, சும்மா இரு. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா, அந்த கோதூளியில் இருந்து வர்ற அந்த வாசம், அந்த தூசு, இதையெல்லாம் நீங்கள் சுவாசிக்கும் போது அது அற்புதமான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு ரகசியம். பெரியவர் இருக்காரு இல்லைங்களா, மகா பெரியவர், அவர் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் அத்தனை பேரும் என்ன பண்ணுவாங்களா, உலகத்தில் எந்த மூலையில் எங்கே இருந்தாலும் சரி இந்த கோதூளி லக்னத்தில் அந்த பசுவினுடைய குளம்படி பட்ட அந்த தூசுக்காக அங்கே வந்து உட்கார்ந்துக்கிட்டு அதை மிக அற்புதமாக உள்வாங்கிக்குவாங்களாம். ஏன்னா குளம்படிக்கு அவ்வளவு பெரிய சக்தி கொடுக்குமா? துளாராசி நேயர்களே, லக்ஷ்மி கடாட்சம் வேண்டுமா, கோதூளி லக்னத்தில் கோ பூஜை செய்யுங்கள், வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க. சார் இப்போ நீங்கள் தூசியை வந்து பசுவினுடைய அதுலேருந்து இதுலேருந்து பட்ட தூசி வந்து அவ்வளோ நன்மைன்னு சொல்கிறீங்க,
ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு இது சாத்தியமா? கரெக்டாக தான் கேள்வி கேட்டீங்க. ஏன் சார், கொரோனா காலம், ஏற்கனவே தூசுப்பட்டாலே இன்ஃபெக்ஷன் ஆகிடுது, இன்னும் கொரோனா வேறனா வந்துட போகுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. உண்மைதான். அதனால தான் ஆடு இந்த மற்ற ஜீவனங்களுடைய மனிதர்கள் இவர்களது தூசு சொல்லலை, கோதூளி அந்த பசுமாட்டினுடைய அந்த குளம்படியில் இருந்து வர்ற அந்த குறிப்பிட்ட நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா லக்ஷ்மி வாசம் செய்கிறாள். அந்த லக்ஷ்மி வாசம் செய்வது ஒரு மண்ணோட கலந்த ஒரு வாசனை, இந்த மழை பெய்யும் போது வரும் மண் வாசனைன்னு சொல்லுவோம், இது கோ வாசனை. இந்த கோ வாசனையை சுவாசிக்கும் போது நான் நிச்சயமாக ஆணித்தரமாக நம்பிக்கையோடு சாஸ்திர ரீதியாக சொல்கிறேன், இன்ஃபெக்ஷன் வராது. ஏன்னா அது நம் தாயான லக்ஷ்மியினது வாசம், அதுதான் கோதூளி வாசம். ஓகே சார், ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க. காலப்புருஷனுக்கு எட்டாவது ராசியான விருச்சிக ராசிக்காரங்க, இவங்க பார்த்தீங்கன்னா இது வந்து செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்த ஒரு ராசி. இவங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப வியூகங்கள் வகுக்கிறதுல அதை இவங்க வந்து ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருக்காங்க. இவங்களுக்கு பிளவ வருடம், வரக்கூடிய பிளவ வருடம் வந்து என்ன மாதிரியான பலன்கள் தரப்போகுது, இவங்களுக்கான பரிகாரம் என்ன, ஏன்னா இப்போ தான் ஏழரை சனியிலேருந்து வெளில வந்திருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழைய நினைவுகள்லேருந்து வெளில வந்து கொஞ்சம் ஆக்டிவாக ஓட ஆரம்பிச்சிருக்காங்க, இவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் சார் வரும்? விருச்சிக ராசி நேயர்களுக்கு பிளவ வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சுகஸ்தானத்தில் வந்து இவங்களுக்கு அந்த சனியின் தாக்கம் இருக்கிறது மூன்றாம் இடத்துல இருப்பதும், அதே மாதிரி உங்களுக்கு நான்காம் இடத்துல போய் குரு இருப்பதும், இந்த ஆண்டு உங்களுக்கு செவ்வாயினுடைய தாக்கத்திலேயே இந்த ஆண்டு பிறப்பதும், சுக்கிரனது ஆதிக்கத்தில் இந்த ஆண்டு பிறப்பதும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு. அதுலேயும் ஏழரை சனி முடிஞ்சு போச்சு, ட்ரைனிங்லாம் முடிஞ்சு போச்சு. ட்ரைனிங் முடிஞ்ச உடனே என்ன, போஸ்டிங் தானே, பிளேஸ்மெண்ட் தான், இனிமேல் போஸ்டிங் தான். ஆகவே நிச்சயமாக உங்களுக்கு நல்ல போஸ்டிங் வந்துடும். ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, இன்னும் அந்த பழசையே நினச்சிட்டு இருப்பீங்க, அது மாறாத வடுக்கள் சார், நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் சார் தெரியும், நீங்கள் என்ன சார் யூடியூப்பில் ஜம்முன்னு பேசிட்டு போயிடுறீங்க, கொஞ்சமாக நினச்சமா சார், ஒரு பக்கம் ஏழரை இல்லை, மனப்பிரச்சனை, வேலை பிரச்சனை, சொந்த பந்தங்கள் பிரச்சனை, சார் என் ஜாதகத்தை நீங்கள் பார்க்குறீங்களே, நான் ஏதாவது தப்பான ஆளுங்களா சார்னா, கிடவே கிடையாது, மிக நல்லவர்கள், அன்பானவர்கள், பாசமானவர்கள், ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா தெளிவாக செய்வாங்க, என்ன குழப்பவாதிகள், அது ஒன்று தானே ஒழிய, அன்புக்கு பாத்திரமானவர்கள், தப்பு தண்டாக போக மாட்டாங்க, கௌரவமானவர்கள். குழப்பம்ன்றதுனால சந்திரன் அங்கே நீச்சமாகிறதுனாலயா? உண்மைதான், சந்திரன் நீச்சமாகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு என்ன ஆகிப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, எந்த முடிவும் எடுக்கிறதுக்கு ஒரு பயம், சார் இது இப்படி ஆகிடுமா சார், அப்படி ஆகிடுமா சார், ஆனால் பிரச்சனைன்னு யாராவது போய் கேட்டால் ரொம்ப தெளிவான முடிவு கொடுப்பாங்க, அடுத்தவர்களுக்கு தீர்வு சொல்றதுல வல்லவர், ஃபர்ஸ்ட் கிளாஸாக கொடுப்பாங்க, அருமையாக பேசுவாங்க. ஆனால் இவங்க பிரச்சனைகளுக்கு முடிவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அவங்களாவும் எடுக்க மாட்டாங்க. அதுக்கான காரணங்கள் கிரகஸ்திதி, இந்த கிரகஸ்திதி இந்த பலவ வருஷத்தில் அற்புதமாக இருக்கு. முதல்ல வேலை சார், இந்த படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா, வெளிநாட்டுக்கு அனுப்பணும்னா அனுப்பி வைங்க, அவங்களுக்கு சீட்டு கிடைக்கும், மெரிட்ல வரும், அதே மாதிரி அங்கேயே ஜாப் கிடைக்கும், ஏன் பிஆர் கிடைக்கணுங்கிறவங்களுக்கு ட்ரை பண்ணுங்க, பிஆர் கிடைக்கும். அதே மாதிரி கார்டு, யூஎஸ்க்கு போறதுக்கு கிரீன் கார்டு, விசா, கிரீன் கார்டு எல்லாம் கிடைக்கும், அற்புதமா இருக்கு. ஆனா இவங்க செய்ய வேண்டியது என்னன்னா, சந்தேகப்படாம நம்பிக்கையோட அப்ளை பண்ணுங்க. இந்த தொழில் பண்றாங்க பாருங்க, அவங்க மாத்திரம் இந்த வருஷம் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக போங்க. ஜூன் மாதத்துக்கு பிறகு நல்லாயிருக்கும். பிட்வீன் ஜூன் டு செப்டம்பர் பயணத்தில் கவனமாக இருங்க, குறிப்பாக இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. தாயோட உடல்நிலையில் அக்கறை வேணும். இவங்களை பொறுத்த வரைக்கும் சரியாக சாப்பிட்டு சரியாக தூங்கி சரியானபடி முடிவு எடுத்தாங்கன்னா பிளவ ஆண்டு அற்புதமான ஆண்டாக இருக்குங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பிளவ வருஷத்துக்கு விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த பிந்து தர்ப்பணம்னு ஒன்று இருக்கு, அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தேனும் இஞ்சும் இது தானம் செஞ்சால் அற்புதமான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ரகசியம். அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த நல்ல இஞ்சியை கட் பண்ணி தேனில் ஊற வச்சு விடியற் காலையில் சாப்பிடுங்க. தேன் வந்து உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதே மாதிரி கோவிலில் எடுத்துகிட்டு போய் தேன் அபிஷேகம் கொடுங்க,
இஞ்சியும் சேர்த்து நீங்கள் தானம் செய்யுங்க. இதை ரெண்டும் செய்யும்போது இந்த வருஷம் உங்களுக்கு பொன்னான ஆண்டாக இருக்குங்கிறதுல எந்த ஒரு தடையும் இல்லை. வெற்றி உங்கள் பக்கம்தான். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். காலபுருஷ ராசிக்கு வந்து ஒன்பதாவது ராசியான தனுசு ராசி. இவங்க பார்த்தீங்கன்னா குருவின் ஆதிக்கம் நிறைந்தவர்கள். இவங்க வந்து பொதுவாகவே தன்னம்பிக்கையால் தங்களை தற்காத்துக்குவாங்க. இவங்களோட புத்தி கூர்மை வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஸ்பான்டீனியஸான ஒரு விஷயங்களை உடனடியாக முடிவெடுக்கிறதுலையும் சரி அடுத்தவங்களுக்கு செய்கிறதுலையும் சரி இவங்க ரொம்ப தெளிவான ஒரு மனிதர்களாக இருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் அவங்களுக்கு வரக்கூடிய பிளவ வருடம் எந்த மாதிரியான பலன்களை தரப்போம்? பிளவ வருஷம் தனு ராசி நேர்களுக்கு எப்படி இருக்கும்? நம்ம கார்த்திகே சொல்கிறார், சரியானபடி முடிவெடுக்கக்கூடியவர்கள் உடனடியாக குயிக்காக இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு முடிவெடுப்பாங்க. அதுதாங்க பிரச்சனையே. ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனைக்கும் இவங்க ஒரு முடிவுக்கு டக்குன்னு வந்துடுவாங்க. ஆனால் அந்த பிரச்சனையில் உள்ளவங்க அவங்க முடிவுக்கு வர முடியாது. அவங்கள டைஜஸ்ட் பண்ணுறதுங்கிறது பக்குவப்படுத்தணுங்கிறது உணர மாட்டாங்க. அன்பானவர்கள் பாசமானவர்கள் ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா தெளிவாக முடிக்கக்கூடியவர்கள் சீரிய சிந்தனையாளர்கள் தவறான வழிக்கு போகாதவர்கள் அற்புதமானவர்கள் தெளிவாக முடிவெடுக்கக்கூடியவர்கள் இவங்க வச்சா புள்ளி தப்பாது எல்லாம் கரெக்டு. ஆனால் இவங்களை மாதிரியே எல்லாரும் இருக்கணும்னா கஷ்டம் இல்லைங்களா? அதனால தான் இந்த ஆண்டு இவங்களுக்கு குடும்பம் வாக்கு தனம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல போய் சனி இருப்பதும் பராக்கிரமஸ்தானத்தில் மூன்றாம் இடத்துல போய் இவங்களுக்கு குரு இருப்பதும் அதே மாதிரி ஏழாம் இடத்துல போய் அங்கே செவ்வாய் வரப்போகிறார். இவ்வளவு காலகட்டத்தில் இவங்களுக்கு அந்த குரு பலன் வருது இல்லைங்களா? ராஜ யோகத்தை கொடுக்கும், அற்புதமான பலன்களை கொடுக்கும். ஒன்னே ஒன்று நிதானம் பொறுமை, உங்கள் வேகத்துக்கு மற்றவர்கள் வருவாங்களா அப்படின்னு ஆலோசனை பண்ணி பொறுமையாக நிதானமாக செய்யுங்க. ஆக்க பொறுத்தது ஆற போறங்க. அதே மாதிரி ஏற்கனவே உங்களுக்கு தொழிலில் நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடந்த காலத்தில் நீங்கள் போன குரு பயிற்சியிலே தெளிவாயிட்டீங்க. ஆனால் இன்னும் தெளிவாகிறதுக்கும் சொந்த வீடு வாகனங்கள் இதையெல்லாம் வாங்கிறதுக்கும் இந்த வருஷம் நல்லாயிருக்கும். பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும். ஒன்றே ஒன்றா இந்த கோபத்தை மாத்திரம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்களை அடிக்கிறதுல இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஓகே சார், ஏழரையின் தாக்கம் எப்படி இருக்க போகுது? பொதுவாகவே தனுர் ராசி நேயர்களுக்கு ஏழரை சனி ஒன்றுமே பண்ணாது. அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுசுக்கு இரண்டுக்கும் மூன்றுக்கும் உடையவன் தான் சனியோட சொந்த வீடு. அங்கே ஆட்சி பெறுவது அவனையே ஆட்சி பெறும் அப்படிங்கிறதுனால அவனுடைய வீட்டுக்கு அவனே தவறு செய்ய வேண்டாம். அனுபவங்களை கொடுத்தா கூட ஒரு நாகரிகமான அனுபவத்தை கொடுத்துருவார். பிரச்சனைகளை கொடுத்தா கூட ஒரு பொதுவான பிரச்சனைகளை கொடுத்துருவார். ரெண்டாவது இவங்க சரியானபடி முடிவெடுத்து அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியே வந்துடுவாங்க. இவங்களுக்கு பிரச்சனை யாருன்னா இவங்க தான். ஆகவே இந்த சனியினது தாக்கம் இந்த ஏழரை சனியில் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு எழுதீபம் போட்டு அதே மாதிரி பறவைகளுக்கு தானம் பண்ணி இவங்க ஜாதகத்தில் செய்ய வேண்டிய ஒரே ஒரு ரகசிய பரிகாரம் வஸ்திர தானம். அந்த வஸ்திர தானம் செய்தால் ஒரு புடவையில் ஒரு ஷர்ட்டில் ஒரு துணியில் எவ்வளவு நூல் இழைகள் இருக்கிறதோ அவ்வளவு பலன் இவங்களுக்கு வந்து சேரும். அற்புதமான பலன் கிடைக்கும். முக்தி பெறுவதற்கான வழியை சொல்லியிருக்கேன், அதை தாராளமாக செஞ்சு பிலவ வருஷத்தை பொன்னான ஆண்டாக மாற்றிக்கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். காலபுருஷ ராசிக்கு பத்தாவது ராசியான மகர ராசி. இவங்க பார்த்தீங்கன்னா சனியின் ஆதிக்கம் நிறைந்தவர்கள். மலையளவு துயர் வந்தாலும் அது மனதளவில் கலங்காத ஒரு ராசிக்காரங்கன்னே சொல்லலாம். இவங்களுக்கு இப்போ வந்து ஜென்மத்திலே வந்து சனி இருக்கிறாரு. அவங்களுக்கு வரக்கூடிய பிளவ வருடம் எந்த மாதிரியான பலன்கள் தரப்போம்? பிலவ வருஷம் மகர ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கன்னா அடப்போங்க சார், நீங்கள் என்ன கிரகங்கள் எப்படி சொன்னாலும் உழைப்பதற்குனே பிறந்தவங்க நாங்கள். இதில் என்ன சார் நீங்கள் சொல்ல போகிறீங்க? சனின்னீங்க, குருன்னீங்க, ராகுங்கிறீங்க, நம்ம கார்த்திகம் விடமாட்டார், ஏதாவது ஒரு கேள்வி நடுவில் போடுவார். அதனால் மகர ராசி நேயர்களுக்கு நிறைய கேள்விகள் பிரச்சனைகள் எல்லாம் இருந்தாலும் மனோ தைரியம் ஜாஸ்தி. நீங்கள் 10 லட்சம் நாளைக்கே வரும் அப்படின்னு இப்போ நீங்கள் பலன் சொல்கிறீங்கன்னு வச்சிங்களேன், வரட்டும் விடுங்க சார், சார் 10 லட்சம் போய்டும் சார், ஆட போனால் போட்டும் சார், ஏற்கனவே 2.5 வருஷம் ஏழரை சனியில் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன்,
அதனால நான் அதை பற்றி கவலைப்படல சார் அப்படின்னு மனோ தைரியம் உள்ளவர், எதையுமே எதிர்கொள்ளக்கூடியவர், அதுலேயும் உழைத்து ஜெயிப்பவர்கள் இவர்கள். ஒரு திடீர் அதிர்ஷ்டம் சார், எனக்கு லாட்டரி சீட் வருமா, ஏதோ புதையல் கிடைக்குமா சார், அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க. இப்போ நம்ம கூட சொல்கிறோன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு புதையல் கிடைக்கும், கிடைக்கட்டும் சார். அந்த உழைச்சி வர்றதுக்கான அந்த பலன் என்ன அதை சொல்லுங்க சார். 12-3 கூடையவன் இங்கே 2 இடத்துல இருக்கார். அதாவது பராக்கிரம ஸ்தானாதிபதி குடும்பமாக்க தனஸ்தானத்தில் போய் அதிசாரமாக இருக்கார். அந்த மீனிங்கில் நம்ம பார்க்கும்போது இவர்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், மனமாற்றம் இது எல்லாம் வரும், உடல் ஆரோக்கியம் வரும். அதே மாதிரி இவங்களுக்கு அந்த நீர் கிரகம் அப்படிங்கிறதுனால வெளிநாட்டு வாய்ப்பு, கொஞ்சம் இந்த உடல்நிலை மாத்திரம் பார்த்துக்கணும், அதுக்கு தேவை நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், இதை ரெண்டும் செஞ்சிட்டாங்கன்னா அற்புதமான பலன் இவர்களுக்கு வந்தே தீரும். இவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படின்னா, சனிக்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை குறிப்பாக அந்த ராகு காலத்தில் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையும் அருகம்புல்லும், அதே மாதிரி இந்த கோ பூஜை செய்கிறத தப்பாமல் செஞ்சாங்கன்னா அற்புதமான பலன் கிடைக்கும். லக்ஷ்மி கடாட்சம், ஸ்திர லக்ஷ்மி வீட்டுக்கு வந்து சேரும், அதனால தான் கோ பூஜை. ஓகே, சனியினது தாக்கம் இருப்பதற்கு கோ பூஜை செய்யும்போது பலன் இரட்டிப்பாக இருக்குங்கிறதான் ஒரு சின்ன ரகசியம். வாழ்க வளமுடன், ஆல் தி பெஸ்ட். காலபுருஷனுக்கு 11வது ராசியான கும்பராசி, இவங்க பார்த்தீங்கன்னா சனியின் ஆதிக்கம் நிறைந்த ராசி. அது மட்டும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் குறை காணக்கூடிய உலகத்தில் அடுத்தவங்களை நிறைய மட்டுமே பார்ப்பாங்க. நிறைய பேருக்கு நம்பிக்கையை விதைக்கக்கூடியவர்களாக பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க இருக்காங்க. நிறைய உழைப்பாளர்களையும் இந்த ராசியில் நம்ம பார்க்குறோம். இவர்களுக்கு பிளவ வருடம் எந்த மாதிரியான பலன்கள் தரும்? பிளவ வருஷம் கும்பராசி நேயர்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் சார். சார், ஜென்மத்தில் போய் குரு இருக்க 12 இடத்துல வந்து இருக்கே அப்படின்னா 2 வீட்டுக்குரியவன் ஜென்மத்தில், அதே நேரத்தில் பஞ்சமஸ்தானத்தில் பார்வை, அதனால் போன வருஷத்தை விட இது பெட்டராக இருக்கும். போன வருஷம் வருமானம் வராமல் இல்லை, வந்தது எல்லாமே விரயம், செலவு செலவு செலவு, வீட்டில் பட்டு புடவை நகை, ஏற்கனவே தங்கத்தினுடைய விலை ஏறி போயிருக்கு அப்படின்னு செலவாக போயிடுச்சு. இருந்தாலும் அது ஒரு அசட்டு, கடன் வாங்குறது கூடங்க, உங்களுக்கு அந்த குட்வில் இருந்தால் தான் கடன் வாங்க முடியும். நிச்சயமா. ஆகவே இந்த கும்பத்தில் இருக்கும்போது உங்களுக்கு விரயமாக தெரியுது, அந்த விரயத்தை சுபவிரயமாக பண்ணி பிள்ளைங்களுக்கு படிப்பு, வீடு வாங்கிறது, ஃப்ளாட் வாங்கிறது, எதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, வாகனங்கள் மாற்றுறது, பழைய வண்டியை புது வண்டியை மாற்றிக்கிறது, இப்படின்னு நீங்கள் பண்ணும்போது அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி பூர்வீக பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும், உடன் பிறப்புகள், உறவுகள், அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் போகும். எல்லாத்த விட இவங்க யாருடைய பிரச்சனைக்கும் போக மாட்டாங்க, கும்பத்தில் இருக்க விளக்கு மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் என்ன, இவங்களுடைய அந்த உழைப்பையும் பெருமையும் நம்ம அடிக்கடி சொல்லிட்டு வரணும். நீங்கள் யார் தெரியுமா சார்? புகழை விரும்பக்கூடியவர்களா? ஆமாம், புகழை விரும்பக்கூடியவர்கள் இல்லை, புகழை தெரியாதவர்கள். அதாவது நீங்கள் யார் தெரியுங்களா சார்? இந்த ஆஞ்சநேய சுவாமிக்கு சொல்லுவாங்க இல்லையா, வீர பராக்கிரமம் பலம் பொருந்தியவர் நீங்கள் ராம் அப்படின்னு சொன்னால் ஆஞ்சநேயர் வந்து அப்படியே விஸ்வரூபம் எடுப்பாராம். அந்த மாதிரி கும்பராசி நேயர்களுக்கு சார் நீங்கள் பெரிய பலசாலி சார், அறிவாளி சார், புத்திசாலி சார்னா இங்கேருந்து அமெரிக்காவுக்கு உடனே போயிடுவாங்க, யாருக்குமே வீசா கிடைக்காது. ஆனால் இவங்களுக்கு வந்து அந்த புத்திசாலித்தனத்தையும் சாமர்த்தியத்தையும் உபயோகப்படுத்தி கிளம்பிடுவாங்க. ஆனால் அதை உபயோகப்படுத்துறதுங்கிறது பண்ணவே மாட்டாங்க. ஆகவே மனைவிமார்கள் இல்லைன்னா மனைவிக்கு கணவன்மார்கள், இல்லைடா குழந்தைகளுக்கு தாய் தகப்பன்கள், இல்லைனா அண்ணனுக்கு தம்பிகள், இவர்களெல்லாம் எடுத்து சொல்லி அவங்க பராக்கிரமத்தை சொன்னால் இந்த பிளவ வருஷம் அற்புதமான ஆண்டாக இருக்குங்கிறதுல எந்த ஒரு இதுவோ பலனும் ரகசியமும் இல்லை. பரிகாரம் சார், கும்பராசி நேயர்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறார், கார்த்திக் விடவே மாட்டேங்கிறார். கும்ப ராசி அப்படிங்கிறதுனால கும்பாபிஷேகம் செய்வது மிகப்பெரிய ரகசியம். ஒரு தனி ஒரு மனிதன் கும்பாபிஷேகம் செய்யலாம் சார். நிறைய சொன்ன வந்தது வந்து கும்பாபிஷேகம்னா கோவில் கும்பாபிஷேகம் அல்ல, சாஸ்திரங்கள் வந்து எளிமையானது ரகசியமானது. ஒரு கும்பத்துல பால் வச்சு, அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு, பூ சுத்தி பக்கத்துல இருக்கிற அம்மன் கோவிலுக்கு எடுத்துட்டு போய் கும்பத்துல இருக்கிற பால் அபிஷேகம் செஞ்சால், கும்பாபிஷேகம் செய்தால்
கும்பராசி நேயர்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். கும்பாபிஷேகத்துக்கு இப்படி ஒரு விளக்கம் இருக்குன்றதை இன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். இது வந்து கும்பாபிஷேகம் அப்படின்னா கும்ப அபிஷேகம், கும்பாபிஷேகம், அந்த கும்பாபிஷேகம் வேற, அதனுடைய கும்பம் தாத்பரியம் வேற, தாத்பரியம் வேற. ஆகவே அதை வந்து எளிமையா நீங்க புரிஞ்சுக்கிட்டு செய்யும் போது உங்கள் வீடே லக்ஷ்மி கடாட்சமாக இருக்குங்கிறதா ஒரு சின்ன ரகசியம். வாழ்க வளமுடன், ஆல் தி பெஸ்ட். காலபுருஷனுக்கு 12வது ராசி, குருவினுடைய காரகத்துவம் நிறைந்த ராசி. இவங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மீளா துயரம் இருந்தால் கூட தன் மனசை வந்து அவர்களே தன்னம்பிக்கை அவர்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுத்து அதுலேருந்து மீண்டு வரக்கூடியவங்க தான் மீன ராசிக்காரங்களை நான் பார்த்துட்ருக்கேன். இவங்களுக்கு வரக்கூடிய பிளவ வருஷம் எந்த மாதிரி பலன்கள் கொடுக்க போகுது? நிறைய பேருக்கு குருவாகவே இவங்க திகழ்கிறாங்க. இது ஏன் சார் இவ்வளோ பர்டிகுலராக நான் சொல்கிறேன்னா, நான் பார்த்து வியந்ததுனால சொல்கிறேன். நிறைய மனிதர்களுக்கு ஒரு குரு ஸ்தானத்தில் மீனராசிக்காரங்களை வச்சு பார்க்குறாங்களே, இதற்கு என்ன ஒரு ஏதாவது ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து ஏதாவது இருக்கா? பிலவ ஆண்டு இந்த மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்பவுமே இந்த ரெண்டு ராசி உள்ளவர்களுடைய பலன் சொல்லும்போது கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக பார்த்து அவசரப்படாமல் சொல்லணும். கால புருஷ தத்துவத்தின்படி பாக்யஸ்தானாதிபதி குரு, 12வது இடம் விரையாதிபதி குரு. ஆக பாக்யஸ்தானாதிபதியும் இவர் தான், விரையஸ்தானாதிபதியும் இவர் தான். இந்த மீன ராசியில் இருக்கிறவங்களுக்கு என்ன பலன்னு கேட்டிங்கன்னா, நல்ல சம்பாத்தியம் பண்ணுவாங்க, நல்ல செலவு பண்ணுவாங்க, அதே மாதிரி எல்லாருக்கும் கேட்டால் கொடுப்பாங்க, உதவி செய்வாங்க, ஒரு நிமிஷம் சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எதிரியாக என்னென்னா, யாருக்காவது போய் உதவி செஞ்சுட்டு அதனால் வரக்கூடிய உபத்திரவத்தை கஷ்டப்படுத்துவாங்க. அது என்னென்னா, ஜாமீன் கையெழுத்து போடுறது, கடன் கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணவே கூடாது. இவர்கள் மட்டும் பணம் கொடுத்தாங்கன்னா அந்த பணம் வராது பொதுவாகவே. ஏன்னா இவர்களுக்கு விரையாதிபதி அவன் தான். இவங்க பணம் கொடுத்தாங்கன்னா அவன் நல்லா இருப்பான், வாங்கணும். ஏன்னா இவன் பாக்கியஸ்தானாதிபதி, இவன் தான் பாக்கியத்தை கொடுப்பவன். இவனுக்கு கொடுத்த இறைவன் பாக்கியத்தை இவன் அடுத்தவனுக்கு கொடுக்குறான், அப்ப விரையாதிபதியா மாறிடுவோம். ஆகவே இவர்களை பொறுத்த வரைக்கும் பணத்தை கொடுத்து வாங்கறது லேவாதேவி பிசினஸ், இதெல்லாம் வச்சுக்கோங்க. புத்திசாலியானவர்கள், அன்பானவர்கள், பாசமானவர்கள், சுறுசுறுப்பானவர்கள் பிலவ வருஷத்துல உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். சார் விரையாதிபதியா இருக்காரே, அது எப்படி சார் அப்படின்னா, சுப விரயங்களாக இருக்கும். தயவு செஞ்சு படிக்கிறதுக்கோ, வேலை வாய்ப்புக்கோ, அல்லது வீடு கட்டுறதுக்கோ, இப்படி சுப விஷயங்களுக்கு அச்சாரம் போடுங்க. இந்த ஒரு வருஷம் உங்கள் காட்டில் அடமழை தெளிவாக செய்யலாம். ஆனால் இது வரைக்கும் இருந்து வந்து கை கெட்டினது, வாய் கெட்டாமல் இருந்துருப்பாருங்க, அதுக்கெல்லாம் விடிவு காலம். எது எப்படி இருந்தாலும் சார், உங்கள் தாயினுடைய உடல்நிலையில் அக்கறை வேணும். அதே மாதிரி இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. சாப்பிட்றதுங்கிறது எந்த இடத்துல சாப்பிடணும்னு பார்த்து சாப்பிடுங்க. குறிப்பாக கொஞ்சம் நான் வெஜிடேரியன்லாம் கொஞ்சம் நீங்கள் தவிர்த்துக்கலாம், தவிர்க்கிறது. வெளியே போய் சாப்பிட்றது அது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும். சுகஸ்தானத்தில் போய் உங்களுக்கு செவ்வாய் இருந்து, அதுலேயும் சூரியன் 2வது இடத்துல இருந்து இந்த பிலவ வருஷம் தொடங்கிறதுங்கிறது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும். பயணத்தில் கவனமாக இருக்கணும், அதுலேயும் இரவு பயணம் கவனமாக இருக்கணும். மொத்தத்தில் இந்த ஆண்டு சுபமான பலனாக இருந்தாலும் இவங்களுக்கு கவனமாக இருந்தால் வெற்றி உங்கள் பக்கம்தான். நவதானியம் வாங்கிக்கங்க, ஒரு நாள் இரவு தலைக்கு வச்சு படுத்து தூங்குங்க, தலைக்கான கீழே வச்சுக்கலாம். மறுநாள் காலையில் எழுந்து பசும்பால் போட்டு நல்லா பிசைஞ்சு அதை மிக்சியில் ஒன்று பாதியமாக அடிச்சுருங்க. அந்த கலவையை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயோ உள்ள குளத்துலேயோ அல்லது பீச்லேயோ அல்லது ஏரியிலையோ இதை எடுத்துகிட்டு போய் கலந்துருங்க. வாயில்லா ஜீவன்களுக்கு அது மருந்தாகவும் அது உணவாகவும் பயன்படும். சார் இப்போ வந்து மொத்தத்தில் 12 ராசிகளுக்கும் வரக்கூடிய பிறக்கக்கூடிய பிளவ வருடம் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது, ஒரு கன்க்ளூஷன் மாதிரி நீங்கள் இதை சொல்லுங்க. பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆதாயம், விரயம், கந்தாயம் அப்படின்னு பொதுவான பலன் சொல்லுவாங்க. அவர் பாருங்கள், அதை ஞாபகம் வச்சுட்டு கரெக்டாக பஞ்சாங்கத்தில் இருக்கிற மாதிரியே கன்க்ளூஷனில் எனக்கு சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறார். சார் ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுங்க சார், 12 ராசிக்காரர்களுக்கும் ஏற்றத்தாழ்வுகள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். ஏன்னா 12 மாதங்கள், 12 ஆதித்யர்கள், 12 சூரியர்கள், ஒவ்வொரு ராசிக்கும் 12 சூரியர்கள் மாறுறாங்க.
இப்போ நம்ம மேஷத்தை வச்சு பேசுகிறோம். அடுத்தது வைகாசியில் ரிஷபம். ஸோ ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஸ்தானத்தில் சூரியனுடைய பயணம், அந்த சூரிய பயணம் மாறும்போது பலன்கள் மாறத்தான் செய்யும். இதில் லாபம் வரலாம், வெற்றி வரலாம், நஷ்டம் வரலாம், எது எப்படி இருந்தாலும் இப்போ நம்ம பேசி இருக்கிறது 12 ராசிக்காரர்களுக்கும் லாபம்தான், வெற்றி தான். சில கஷ்டங்களும் நஷ்டங்களும் வந்தால் சில தான தர்மங்கள் பரிகாரங்கள் சொல்லியிருக்கிறனே, எனக்கென்ன மனக்கவலை, என் தாய் கொன்றோ தினம் தினம் என் கவலை, ஆகவே அவள் கஷ்டப்படுவாள், அவள் என்னை பற்றி நினைப்பாள், எனக்கு கவலை இல்லை, எனக்கு இருப்பதெல்லாம் என் தாய் இருக்கிறாள், என்னுடைய வாழ்க்கை வெற்றி பெறும், அதுதான் பிலவ ஆண்டுன்னு சொல்லி என்னுடைய அன்பு நேயர்கள் அத்தனை பேருக்கும் இந்த பிலவ ஆண்டு வாழ்க்கையில் வெற்றியும் ஆரோக்கியமும் மன சந்தோஷமும் அனைத்தும் பெற்று வாழ்க்கையில் இன்பம் பெற வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வேஜனா, சுகினோபவந்த். ராசி நல்ல ராசி நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்கான பிளவ வருட பலன்களையும் பரிகாரங்களையும் வந்து தெய்வீக ஜோதிடர் ஏ.ஆர். பாலகிருஷ்ணன் சார் வந்து ரொம்ப தெளிவாக, இதுக்கு மேலே ஒரு இன்டெப்தாக ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த முடியாது. அந்த அளவுக்கு அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவரோட அனுபவத்திலிருந்து நிறைய விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த பதிவு வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தையும் நல்ல துவக்கத்தையும் கொடுக்கும்னு நிச்சயமாக நம்புகிறேன். இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முன் உங்களிடமிருந்து விடைபெறுவது கார்த்திகேயன், நெய்வேலி. நன்றி, வணக்கம்.